Hi guys, welcome back to NB's Vlog. இன்னைக்கு என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா சூர்யாவோட நெக்ஸ்ட் மூவி 2.5 years க்கு அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. எதற்கும் துணிந்தவன் படம் ரிலீஸ் ஆகுது. அதான் கமலா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற ஃபுல் ரிவ்யூ கொடுக்குறேன் நான். ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு வந்து கடைசி ஒரு மாதமாகவே எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மூவி ரிவ்யூவாகவே போயிட்டுருக்கேன். எஃப்ஐஆர் மூவி ரிவ்யூ விளாகு, அப்புறம் இது வள்ளிமை மூவி ரிவ்யூ விளாகு, இப்போ எதற்கும் துணிந்தவன் மூவி ரிவ்யூ விளாகுன்ட்டு இந்த மாதமே அப்படியே மூவி ரிவ்யூவாக போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மார்னிங் 5:00 கமலா தியேட்டரில் புக் பண்ணியிருக்கேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ரோஹினி தியேட்டர் மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு மட்டும் நான் வேண்டிக்கிறேன். சவாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்புறோம், ஹரி கூட தான் இப்போ போகிறேன் நான். வண்டியை வெளில எடுக்கிறான். ஹரி ஆரம்பிக்கலாமா? நீ மட்டும் மாஸ்க் போட்டிருக்க. தேட்டர் வந்துட்டோம். செம்ம க்ரௌடாக இருக்கு. அப்போ ஹாய் சொல்றேன், உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. செம்ம க்ரௌடு. போஸ்டரையும் எதுவும் வைக்கல. RRR இருக்கு, வள்ளிமை போஸ்டர் இருக்கு, இன்னும் எதுவுமே வைக்கல. போட்டிருக்காங்க. வள்ளி அம்மை படத்துக்கு போயிட்டு நான் பட்ட கஷ்டம் மாதிரி இல்லை. காலையில் 5 மணிக்கு யார் வரப்போகிறான் அப்படின்னு பார்த்தா செம்ம க்ரௌடு. நியர்லி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வருது ஃபிலிமுன்றதுனால அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அப்படியே வெள்ளந்து படம் வந்து கிளம்ஸியெல்லாம் நீட்டாக ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் அப்படியே பாசிங் க்ரௌட் மாதிரி, யாரையுமே ஸ்டே பண்ணவில்ல, அப்படியே பாசிங் க்ரௌட் மாதிரி எல்லாருமே கிளியர் பண்ணி ஸ்க்ரீன் காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. டக்கு 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 டக்கு. ஹரி உனக்கு தான்டா இப்பெல்லாம் பண்ணாத ஹரி. அப்படா நமக்குள்ள ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டானு சால சொல்லுது. போய் சொல் ரெண்டில் நாளுக்கு மேல. படம் முடிஞ்சுது. ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரில இந்த படத்தை பற்றி. சத்தியமாக சொல்கிறேன், படமாங்க இது. இது வந்து படமாக இது திரும்ப இன்னொரு தடவை பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா படமும் இந்த சோஷியல் மெசேஜுன்னு தொட்டுட்டு அப்படியே சும்மா விட்டுருவாங்க, ஆனால் இது அப்படி இல்லை. இதை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரில. இன்னும் 8 மணிக்கு படம் முடிஞ்சுது. நம்ம பற்றி ஆனியன் போட்டான் சாப்பிட்றது தான். படத்தோட ரிவ்யூ சொல்கிறதானே தெரில. டைரக்ஷனு, சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் வேறு லெவலு. படத்தோட கேஸ்டிங்கு சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஹீரோவுக்கு சூர்யா வரும்போது எந்த அளவுக்கு கிளாப்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு வில்லன் வினயோட இன்ட்ரடக்ஷனும் அப்படி இருந்தது.
சரி வெளில எங்கேயா சாப்பிட்டு சரி விலாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெளில சாப்பிட்டு எனக்கு செம்ம டயர்டு, தூக்கமே இல்லை. காலையில் 5 மணி ஷோன்றதுனால சுத்தமாக தூக்கமே இல்லாமல் வந்துட்டேன் நான் கிளம்பி. இதுக்கு மேலே இந்த வீடியோவை போய் இனிமேல் தான் நான் எடிட் பண்ணி இன்றைக்கே இந்த வீடியோவை நான் போட்டாகணும். இன்றைக்கி சுத்தமாக தூக்கல. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வீடியோ போடுறேன், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறத கன்சிடராச்சு பண்ணுங்கள். இவனுங்களே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் நான் எங்கேருந்து உங்ககிட்ட சொல்கிறேன், படம் வந்து உனக்கு பிடிச்சிருந்ததாடா? படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்ததுன்னா உனக்கு என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? அந்த கேர்ள்ஸ் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காரு சூர்யா, நல்லா இருக்கு. அந்த மெசேஜ் கண்டிப்பாக வந்து ஃபேமிலியோட நல்லா எல்லாம் போய் பார்க்கலாம். ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கு, கொஞ்சம் நல்லா ஒரு கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஒரு மெசேஜாகவும் இருக்கு. நல்லா ஸ்டோரி தான் அது, கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கலாம். படத்தை ஸ்டார்டிங்லேருந்து வரணும்னா எதுலேருந்து வர்றது, இதுக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறதுனே தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அந்த காமெடியும் சரி, அந்த ஃபைட்டும் சரி, ரொம்ப எதுவுமே தேவையில்லாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் புகழுக்கு வந்து காமெடியில் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் எதுவுமே இல்லைன்ட்டு பயந்துட்டே இருந்தேன். புகழ் வந்ததே ஒரு சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃபில் அதை அப்படியே டேலி பண்ணி ஒரு நல்ல வந்து டீசெண்டான ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுத்து நல்ல ஒரு ஆக்டிங்கான இடமும் கொடுத்து ஃபோனை ஏண்டா நோண்டிக்கிட்டு இருக்கேன். பே கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வர்க் போயிடக்கூடாதுன்றதுக்காக மாநாடுக்கு அப்புறம் டிசம்பர்ல மாநாடு ரிலீஸ் ஆச்சு. இந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வந்த தியேட்டர்ல வந்த தி பெஸ்ட் பிலிம்னா அது கன்ஃபார்மே தான். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் கண்டிப்பா பாருங்க எல்லாரும். ஆமா, இது வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் பார்க்கணும் மெயினா போய். அத தானடா சொன்னானே, நானும் அதான் சொன்னேன். எதுலடா அவுட்ட பெஸ்ட் சரவணா தீப். நீங்க கேட்டதும் நாங்க கொடுத்ததும் பெஸ்ட் தி பெஸ்ட் பிலிம். நான் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் போர் அடிச்சிருவானுங்க, மொக்கையாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சி பயந்தேன். லிட்ரலாக பயந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு காமெடி ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு சென்டிமெண்ட் ஹேண்டில் பண்ணதாக இருக்கட்டும், எதுவுமே குறை சொல்கிற மாதிரியே இல்லை. படத்தை ரொம்பலாம் புகழில்லை, ஏன்னா இதில் எனக்கு மைனஸே சொல்ல தெரில. இது வந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். அவ்வளோதான் என்னால் ரிவ்யூவே எனக்கு வந்து இந்த படத்தில் என்ன கொடுக்குறதுன்னே தெரில. அந்தளவுக்கு வந்து ஐ எம் இம்ப்ரெஸ்டு. ஏன்னா அதை பார்க்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்றத உணர்த்த வச்சுது இந்த படம். குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்க்கலாங்க இந்த படத்தை. ரொம்ப வைலன்ஸ் இல்லை, ரொம்ப அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சேர்த்துருக்காங்க. சிம்பிளாக அதுதான். மெயினாக வந்து கேர்ள்ஸ் தான் போய் பார்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த சிச்சுவேஷன்ல மெயினாக கேர்ள்ஸுக்கு வந்து அப்போதான் உங்களுக்கு அந்த போல்ட்னஸ் இதில் வந்து இது தப்பு இல்லை, இது வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை, இதை வெளில வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும், அவங்களுக்கு இருக்க செக்யூரிட்டி. அந்த ஆப்பை வந்து யூடியூப் வீடியோஸில் ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் அந்த காவலன் ஆப்பா அதில் எப்படி யூஸ் பண்ணோன்றத முதல் கொண்டு சூர்யா அவர் சொல்கிற மாதிரி அவ்வளோ ஒரு டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. மெயினாக அந்த கேர்ள்ஸ் டிக்டாக் இந்த டிண்டர்லாம் அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கவரு, இந்த மாதிரி ஆப்பை கொஞ்சம் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. படத்தில் ரைமேக்ஸ் வர வரைக்குமே படத்தில் காமெடிக்கு பஞ்சமே இல்லை, சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு என்டர்டைனிங்கான ஃபிலிமு. யாரோட ஆக்டிங்கும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. இந்த சீனை தூக்கியிருக்கலாம், இல்லை இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எங்கே எது தேவை, எந்த இடத்துல எதை வச்சா கரெக்டாக அது வந்து டெலிவரி பண்ணும், இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாமா, எதிர்பார்க்காத சில விஷயம்லாம் காமெடிலையும் நடந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸு இந்த ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோனி ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதை நான் ஃபர்ஸ்டே சொல்லணும்னு நினைச்சேன், சரி ரிவ்யூ அப்படியே கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றதுனால தான் நான் இதை சொல்ல. படத்துல என்ன மைனஸ் பார்த்தீங்கன்னா சாங் தான் கொஞ்சம் ரொம்ப போரா இருந்துச்சு. ஒரு சாங் ஓகே பரவாயில்ல, மிச்சப்படி வந்து அது என்ன டெருக்கு டெருக்கா
நறுக்கு புறுக்கு நறுக்கு என் வயிறே நறுக்கு புறுக்குன்னு தான் இருக்கு. காலையில எட்டரைமணியா வந்து காலை கடனை கூட இன்னும் நான் முடிக்கல. இவன் காலையில 4 மணிக்கே முடிச்சிட்டான். எங்கங்க தூங்கவே விடலங்க, விலாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு காலைல கூப்பிட்டு வந்துட்டான். ட்ரக் முடிச்சுட்டு அப்படியே வரங்க. ஏய் என் ஒர்க்கே இதுதான்டா. சரி ஒரு நண்பனுக்காக வந்தேன். நண்பனுக்கு கோவில கட்டி சேலஞ்ச் வீடியோஸ்லாம் நிறைய வருது. நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பிளான் பண்ணி திங்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா வீடியோலாம் கொஞ்சம் வரும். இனிமேல்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து சப்போர்ட் பண்ணி விடுங்க எனக்கு, நண்பனுக்கு. படத்தை தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள், ஏன்னா இது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். ஒரு கம்பேக் ஃபிலிம் இன் தியேட்டர்ஸ். மற்ற படம் மாதிரி இந்த சோஷியல் மெசேஜ்னு இப்படி இப்படின்னு தொட்டுலாம் விடாமல் பக்காவாக தொட்டு தடவி கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன சொல்ல வராங்களோ அதை அப்படியே சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து போய் தியேட்டரில் பாருங்கள் கேர்ள்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் மூவி விளாகு, அடுத்து வள்ளி எம்ஐஏ, அப்புறம் இப்போ என்னடா எதற்கும் துணிந்தவன் படம் மூவி விளாகாகவே போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில சார். வேறு ஏதாவது கண்டென்ட் ஒரு ரெண்டு வீடியோ ஷூட் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் தூங்கிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா பண்ண தோணும். எங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்புறம் என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங்னு தட்டணும். தட்டிட்டு உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பை பை பரத் என்பி. அன்டில் பை ஃப்ரம் பரத் என்பி. இப்போ என்ன இப்போ கட் பண்ணு, கட் பண்ணு, கட் பண்ணு. ஓகே பாய் பாய் பாய்.